மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நானும் சிக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கு ஸ்கூலில் வந்து இப்போ குவார்ட்டர்லி வெக்கேஷன். ஸோ அதுக்காக 10 days லீவ் இல்லைங்களா, எங்கேயாச்சும் போகணுன்னு ஒரே இடம். சரி, எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ தான் எங்களுக்கு தோணுன இடம் எஜமான் பண்ணேங்க. ஸோ சிக்குக்கு யூஸ்வலாக வந்து ஃபார்ம் அனிமல்ஸ்னால் ரொம்ப ரொம்ப இஷ்டம், அனிமல்ஸ்னாலே இஷ்டம். ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் எங்களோட டைமை இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பி வந்துட்டோம். ஸோ பாருங்கள், என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஜஸ்ட் 50 rupees தான், சில்ட்ரன்ஸ் அடல்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. வந்தோடனே பாருங்களேன், பிளாக் பியூட்டி, ஒயிட் பியூட்டி, அப்படியே ஹார்சஸ்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, ஒரு குட்டி மங்கிங்க, செம்ம க்யூட்டாக இருந்தது இந்த மங்கி. அதோட செம வாலு மங்கியாகவும் இருந்துச்சு இந்த மங்கி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கருப்பு கலர் மங்கி இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீரி இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ஃபாரின்லேருந்து வர வச்சது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சவந்திங்க, ஸோ க்ரீன் கலரில் உட்காந்தா க்ரீனாக மாறிடும், உட்டில் உட்காந்துச்சுன்னா அந்த கலராக மாறிடும். ஸோ அந்த கெமோலியன் பார்த்தோம். கெமோலியன்லாம் இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த சேட்டை பிடிச்ச மங்கியை பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு காமிச்சு இல்லைங்களா வாலு மங்கின்னு, அதை பாருங்கள், தலங்கியில் தொங்குறது, எல்லாத வேலையெல்லாம் பார்த்துருந்த அங்கே இங்கேயும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது, செம்ம க்யூட்டாக எல்லாமே பண்ணிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அது கூட தான் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்க என்ன ஆட்டம் காட்டுது இந்த மங்கி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்களை பார்க்க ஒரு வேளை ரொம்ப எந்தூ ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கெமோலியன் கிட்டே நின்று கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சரி, வேறு இடம் மாறுதா, கலர் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது செம தூக்கத்தில் இருக்கும் போல் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அசர கூட மாட்டேன்னு சொல்லி அப்படியே உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து அடுத்து பார்த்தா ஒரு பெரிய ஆமை இருந்துச்சுங்க. டக்குன்னு அந்த அண்ணன் தூக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி கையில் கொடுத்துட்டாரு. சரி, லைட்டாக தான் இருக்கும்னு பார்த்தா ஹெவி வெயிட்டு, தூக்கவே முடியல. நியர்லி லைக் ஒரு 10 kgs இல்லை 15 kgனாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்தது. என்னால் சுத்தமாக அவ்வளோ நேரம் கையில் வச்சுக்கவே முடியல, செம்ம வெயிட்டாக இருந்தது. அந்த அதோட ஓடு தான் அவ்வளோ வெயிட்டு. அந்த ஓடு இருந்ததுனால என்னாலையும் பேலன்ஸ் பண்ணி தூக்கிட முடிஞ்சது. பட் செம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் என் கையில் வந்து இது மாதிரி ஒரு அனிமல்ஸ் எல்லாம் தூக்குறதுனா, இது வரைக்கும் என் லைஃப் டைமில் இதுதான் ஃபஸ்ட்டு. ஈவன் நான் ஒரு டாகு கூட தூக்குனது இல்லை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெட்ஸ்னால் வந்து அலர்ஜி, கொஞ்சம் பயம் கூட சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணது, செம த்ரில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய கலர் கலர் ஓனம் பாம்பு இந்த சைட்லாம் வந்தோம். எல்லா பாம்பும் பார்த்தா நல்ல ஸ்லீப்பிங் மோடில் இருந்துச்சு போல், ஒன்று மட்டும்தான் அங்கே இங்கேயும் லைட்டாக மூண்டிகிட்டு இருந்துச்சு. எல்லாம் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடுத்து வந்தால் நம்ம ஆஸ்ட்ரிச்சுங்க. சரி, நெருப்பு கோழி அப்படின்னு நினச்சிட்டு வாயிலேருந்து நெருப்புலாம் வரும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால், செம பல்பு அப்படிங்கிற மாதிரி, நான் நெருப்பு கோழினா நெருப்பை கக்குவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹான்னு வாயை திறந்துட்டு லைட்டாக வார்மாக காற்றை விட்டுட்டு அங்கே இங்கேயும் அழகாக ஸ்டைலாக அப்படியே ரேம்ப் ஆஃப் பண்ணிட்டு இருந்தது. செம்ம க்யூட்டாக இருந்தது அதை பார்க்கவே. ஸோ அப்படியே பேக் சைடு வந்து ஒரே சவுண்டு, என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா நிறைய கூஸ் டக்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு கொக் கொக்கன்னு கத்திட்டு அங்கே இங்கேயும் வாக் பண்ணியிருந்தது. கொஞ்சம் கூஸ் மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே ரூம்லேயே படுத்துருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் யாரடா அப்படின்னு பார்த்தா நம்ம கண்மணி. என்னது கண்மணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒட்டகத்துக்கோட பேர் அவங்க கண்மணின்னு வச்சுருக்காங்கங்க. எனக்கு பேரை கேட்கும் செம காமெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம கண்மணிக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீம் லீஃப் எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு எடுத்து கொடுத்தா செம்ம பசியாக இருக்கா என்னன்னு தெரில, அப்படியே போட்டு வேகமாக இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் இழுத்து கீழே தள்ளியிருக்கும், அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இழுத்துச்சு. ஸோ சிக்கு நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்மணிக்கு அப்படியே வந்து மெதுவாக நின்று தடவி கொடுத்து ஃப்ரெண்டாக ஆரம்பித்தோம். ஸோ கொஞ்சம் வந்து காமா ஆனிச்சு. இருந்தாலும் கண்மணிட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணுமா, இல்லைனா பின்னாடியால் பேக் ஷாட்டில் ஒரு உத விட்டால் நம்மளே பறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இருந்தாலும் கண்மணி வந்து கொஞ்சம் நேரம் என் கூட கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ கண்மணிக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு லைட்டாக தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அடுத்ததாக வந்து வெளியில் அந்த கூஸ்லாம் நின்றுச்சு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஹார்ஸ், ஒயிட் ஹார்ஸ் செம்ம க்யூட்டாக இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோட் செக்ஷன் போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஃபேன்சி கோட் தான் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்கவே. இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனால் நல்லா செம்ம ஒயிட்டாக செம்ம க்யூட்டாக இருந்தது. இந்த
இந்த கோட் பார்த்தீங்கன்னா நல்லா முட்டுங்களாம். ஸோ கொஞ்சம் வந்து இதுக்கிட்ட கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். நாங்கள் பாருங்க, நம்ம லைட்டாக டச் பண்ணாலே அப்படியே அதை கம்பியில் போட்டு மண்டையை டமால் டமால் அப்படின்னு இடிச்சுட்டு சண்டைக்கறியா வாடி வாடி அப்படிங்கிற மாதிரி நின்றுச்சு. ஸோ அப்பா வேணாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செக்ஷன் போயிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு ஆடே பார்த்ததில்ல. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது மட்டும் அவ்வளோ நீளமாக என்னமோ கர்ச்சீஃப் மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இதெல்லாம் வந்து எதுவும் பண்ணாது அப்படின்னாங்க. அதனால நாங்கள் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் டச் பண்ணி நல்லா அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். சிக்குக்கு நார்மலாக பார்த்தா இந்த கவு கோட்டுனா ரொம்ப ரொம்ப இஷ்டம். கோட்டோட ரொம்ப க்ளோஸாகவே இருப்பான். ஸோ அவன் வந்து செம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த கோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஏன்னா அதோட ஹேர் கட்டே தனித்துவமாக இருந்தது. செம்ம க்யூட்டாக ஹேர் கட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போனது பார்த்தீங்கன்னா இந்த பாபா பிளாக் ஷீப் ஆடு தாங்க. பிகாஸ் இது வந்து அந்த ரைன்ஸில் வர கோட் மாதிரியே இருந்ததுனால இதுக்கு இந்த நேம் வச்சோம். ஸோ அதுக்கும் கொஞ்சமாக ஃபீட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அதோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததாக நாங்கள் பார்க்க வந்தால் தான் இந்த ஃபேன்சி ஹென்ஸ். ஸோ ஃபேன்சி ஹென்னோட தலையை பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்கு கண் தெரியுமா இல்லை தெரியாமல் எங்கேயாச்சும் போய் இடிச்சுக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்தளவுக்கு இருந்தது. ஏன்னா இந்த ஹென் கூட கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்னொன்று ஒயிட் ஹென் தான் வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெசண்ட்டுங்க. ஸோ பெசண்ட் பேர்டு வந்து செம க்யூட்டாக இருந்தது, நல்லா பெருசாகவே இருந்தது. இந்த வீடியோவில் பார்க்குறத விட இன்னும் நல்லா பெருசாக இருந்தது. ஆனால் எங்களை பார்க்கவும் நாங்கள் உள்ளே போகவும் எங்களை பார்க்கவும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்ததுதான் கருங்கோழி. இந்த கருங்கோழியை வந்து எத்தனை பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம்னு தெரியாது. இந்த கருங்கோழி முட்டை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து இந்தியன் பிரீடுங்க. பட் இந்த கோழி வந்து இப்போ எங்கேயுமே அவ்வளோவா கிடைக்கிறதுல ரொம்ப ரேரு. ஸோ அதனால் இதையும் அவங்க வந்து வச்சு நல்லா பாதுகாத்து பார்த்துக்கிட்டு வராங்க. ஸோ சேவல் கோழி ரெண்டுமே இருந்தது. ஈவன் முட்டை கூட இங்கே இருக்குது, ஆனால் எல்லாமே அடை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா நாட்டு மாடுங்க. ஸோ நாட்டு மாடு வந்து இங்கே நாலஞ்சு இருக்குது, எல்லாமே மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி இதுக்கு உடம்பு சரியாதனால இது மட்டும் இங்கே ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அடுத்து பார்த்தோன்னா குட்டி ஹார்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை ஆடை பார்த்தோம். இந்த ஆடில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாகை சூடவா படத்தில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. நீ என்ன புளியா அப்படின்னு கேட்டு பாரு இந்த ஆடுகிட்ட நின்று அப்படிங்குவாங்களே, அது மாதிரி இந்த ஆடுகிட்ட நின்று நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டு பாருங்கள், அவுத்து விட்டு என்ன துரத்து துரத்துதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கே போர்டிலே கூட எழுதி போட்டிருந்தாங்க. நானும் சிக்கும் போய் பக்கத்தில் நின்று மெதுவாக சொல்லி பார்த்துட்டு ஓடி வந்துட்டோம் அங்கேருந்து. அதுக்கப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா ரேபிட் இருந்துச்சு. ஸோ ரேபிட்னா சிக்குக்கு ரொம்ப இஷ்டம், அதையும் வந்து நல்லா தூக்கிலாம் விளாடுவாங்க. பட் எனக்கு இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் ரேபிட்லாம் தூக்குனதே இல்லை, கொஞ்சம் பெட்னா எனக்கு பயம். ஸோ அவன் நல்லா என்ஜாய் பண்ணான் பாருங்கள். ரேபிட் எல்லாம் நல்லா தூக்கி அதை கொஞ்சி அதோட விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தூங்க வரைக்கும் வச்சுட்டு வர மாதிரிலாம் தூக்கி அதை வந்து விளாண்டுட்டு இருந்தாரு. ஸோ ஃபைனலாக அது பாவம் போதும் விட்டுருங்க மெதுவாக அப்படின்னு சொல்லவும் சரின்னு சிக்கும் அவன் ஃப்ரெண்டும் ஒரு வழியாக அதை மெதுவாக அப்படியே கீழே இறக்கி விட்டாங்க. பாருங்கள் ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி பொறுமையாக கீழே இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க. அது ஜாலியாக அப்பா விட்டா போதுண்டா சாமின்னு ஓடிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இக்வானா பார்த்தவங்க, செம பெருசாக இருந்தது. இதெல்லாம் வந்து யாரும் நாங்களாம் உள்ளே போக மாட்டோம், அவ்வளோ ஒருத்தர் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இக்வானா ஸ்னேக் இது எல்லாத்துக்குமே வந்து எலியை தான் பிடிச்சி சாப்பாடு கொடுப்பாங்களாம். ஒரு 25 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அதுக்கு ஃபுட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து அங்கேருந்து வந்தோன்னா பீஜியன்ஸ் இருந்தது, நிறைய பீஜியன்ஸ் இருந்தது. பாருங்க அழகா அதுல வந்து ரெண்டு குட்டி வேற போட்டிருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா கூட இங்க சேல் பண்றது இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. புறா எதுவும் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா டர்க்கி. இது வந்து ஃபாரின் பிரீட் டர்க்கி. இந்தியன் டர்க்கிஸும் இங்க இருந்துச்சு, இது ஃபாரின் பிரீட் டர்க்கி. அடுத்ததா பார்த்தா கின்னி கோழி இருந்தது. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தோன்னா இது வந்து ஏதோ ஒன்று உள்ளே தூங்கிட்டு இருந்துச்சு. பட் என்னன்னு என்னால் ஃபைன் பண்ணவே முடியல, அதுவும் அதை விட்டு வெளில வர மாட்டேன்ருச்சு. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா நிறைய லவ் பேர்ட்ஸ் இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஸோ எல்லாத்தையும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் மெதுவாக வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வந்தாச்சுங்க. இங்கே வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் கேம்ப் செட்டப்போ இல்லைனா நம்ம டைனிங் ஏரியாவோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்தது. அங்கே நல்லா வந்து நாங்கள் போயிருந்தப்போ மழையும் இல்லை வெயிலும் இல்லை, செம்மையாக அப்படியே கிளைமேட் சூப்பராக இருந்தது. அதனால் நல்ல காத்தோட்டமாக சூப்பராக பச்சை பசேல்னு இருக்க இடத்துல நடுவில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ரெஸ்ட் எடுத்து கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்து ஹார்ஸ் ரைடிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ சிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ஸ் ரைடிங் ரவுண்ட் போனார். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் வந்து எந்த பயமே இல்லாமல் போய்
போயிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜாலியாக போயிட்டு வந்துட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் வந்து நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ சிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து சிக்கு ஃப்ரெண்டும் அவனோட தம்பியும் ரைட் போனாங்க. ஸோ அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தா நான் போனேன். எனக்கா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ஸ் ரைட் போகிறேன். செமையாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஐயோ விழுந்துருவோமோ அப்படின்னு இருந்துச்சு. அந்த ஹார்ஸ் வந்து அப்படி இப்படி நடக்குதா, ஸோ ஐயோ ஸ்லிப்பாகி விழுந்துருவோமோன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ரவுண்ட் போகிற வரைக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிட்டு உக்காந்துட்டேன் ஓரளவுக்கு. எனக்கு வந்து ஒரு அப்படியே பதட்டமாகவே இருந்தது, எப்படா இறங்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலாக அந்த ரவுண்டையும் முடிச்சுட்டு நம்ம இறங்கியாச்சு. பட் இந்த ரைடுக்கெலாம் வந்து நம்ம 100 ருபீஸ் ஈச் பர்சன் பே பண்ணி போகணும். அடுத்ததாக பார்த்தா மகாவ். ஸோ இதுக்கும் வந்து நம்ம 100 ருபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில் மகாவை எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கும் 100 தான் பே பண்ணணும். இப்போ மகாவை நான் கையில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். செம்ம வெயிட்டு, அதோட மெயின்ஸ்லாம் சுற்றி நான் வீட்டுக்கு வந்தப்பறம் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணப்புறம் பார்த்தா கையிலே காயமாக இருந்தது. அப்படி இருந்தது. இது வந்து பாருங்கள், ஃபுல்லாக என்ன தான் கடிப்பேன்னு சொல்லி எண்ணெயே கடிச்சு கடிச்சு விளாண்டுது. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஸோ நான் சிக்குவையும் அதனால தான் அலோ பண்ணல, அவனும் பயந்தான். அப்புறம் அவனால் இவ்வளோ வெயிட்லாம் கையில் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. அடுத்ததாக பார்த்தா ஸ்னேக்கு. இந்த ஸ்னேக் எனக்கு கையில் தொடவே ரொம்ப அருவறுப்பாக இருந்தது. பசங்களாம் போடுறத பார்த்து சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாருங்கள், சிக்குட்டு அந்த பையன்ட்ட இருக்க வரைக்கும், அவன் ஃப்ரெண்ட்டை இருக்க வரைக்கும் சைலண்ட்டாக இருந்த பாம்பு சிக்குட்ட ரொம்ப வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இங்கேயும் ஓடி நாக்கெல்லாம் வெளில நீட்டவும் சிக்கு பயந்து அலறிட்டான். பயப்புள்ள மாற்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது வந்து பாய்சனஸ் கிடையாதுங்க, பல்லுலாம் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கட்டும்னு நானும் விட்டுருந்தேன். பாருங்களேன் செம்ம காமெடி. அவனை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருந்தது. அவன் கடைசியில் கையில் கூட வேணான்ட்டு, வேணாம் அங்கிள் வேணாம் வேணாம் நான் ஆளை விழுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இப்போ பாருங்கள் கைக்கும் வரும் அவன் மேலே ஏற, வேணாம் வேணாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் பயப்புள்ள. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து வீர சாகசம்லாம் புரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சு. ஸோ இதையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நம்மளோட பயத்தெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் போட்டாச்சு. போட்டால் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பயமாக இருந்தது. அண்ட் தென் அந்த அது வந்து அப்படியே ஊறுறது வந்து கொஞ்சம் அருவறுப்பாக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ட்ரெஸ் மேல் அது போயிட்டதுனால எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரில. கையில் மட்டும் பிடிச்சிக்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் அது பாருங்கள் அப்படியே மண்டை ஆட்டி அங்கே இங்கேயும் ஊர்னது இதையும் செம்மையாக இருந்தது. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா ரைடும் முடிச்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே காட்டை அங்கே சேர் காட் வச்சுருந்தாங்க, அதில் வேணால் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவும் வேணால் போகலாம். பட் அதுலேயுமே ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக போனாலுமே ஈச் பர்சனுக்கு 100 அப்படின்னாங்க. அந்த இந்த ஸ்னேக் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்குமே வந்து 100 தான் ஒரு ஆளுக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் அவுத்து எல்லாத்தையும் வெளியில் விட்டுடுறாங்க. அங்கே கேஜில் வச்சுருந்தது அந்த சொன்ன பார்த்திங்களா சண்டை ஆடுன்னு, அதை மட்டும் விடலைங்க, பாக்கி எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டாங்க. செம்ம ஃப்ரீயாக எல்லாம் ஜாலியாக பாருங்கள் துள்ளி குதிச்சு விளாண்டுச்சு. இந்த சண்டை ஆடோட ஃப்ரெண்ட்ஸ் போல் இந்த 2 ஆடு போய் போய் துள்ளி அதுக்கிட்டே போய் விளையாண்டுட்டு ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருந்துச்சுங்க. பாக்கி எல்லா ஆடும் வந்து நல்லா மேய்ச்சலுக்கு போணுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்குக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் தான் செம்ம ஹாப்பி. ரெண்டு பேரும் வந்து ஆடு மேய்க்கிறானுங்களாவே மாறிட்டானுங்க. அதோடையே சுற்றி இருந்தாலுங்க அதை கயர் பிடிச்சிட்டு அதுக்கு வந்து போய் புல்லு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை துரத்தி விளாண்டுட்டு இப்படியே அவனுங்களோட டைம் போனுச்சு. ஆக்சுவலி நாங்கள் நியர்லி மார்னிங் வந்து ஒரு 11:30 அங்கே ரீச் ஆகிருப்போம். நாங்கள் ரிட்டர்ன் வரத்துக்கு வந்து எப்படியும் வந்து ஈவினிங் ஆகிடுச்சுங்க, லைக் 5:30 ஆகிடுச்சு வீட்டுக்கு ரீச் ஆக. நாங்கள் அங்கே அவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம். அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்க் கூட இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே போயிட்டு இவங்களும் எல்லோரும் விளாண்டாங்க. பட் சிக்கு மட்டும் அந்த ப்ளே ஏரியாவுக்கு அவ்வளோவா போகல, ஏன்னா இங்கே இருக்க அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே அவனுக்கு டைம் பார்த்தல. இன்னும் கொஞ்சம் நேரம் போகலாம், லேட்டாக போகலாம் லேட்டாக போகலான்னே சொல்லிட்டு இருந்தான். ஸோ இங்கே பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன், மாடுலாம் மேய்ச்சலுக்கு போச்சு, ஈவினிங் ஆகும் எல்லாம் வந்துருச்சு. இதில் இப்போ வருது பாருங்கள், இந்த மாடு மட்டும் கொஞ்சம் பயங்கரமான டெரர் பீஸுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்து பயந்தாங்க, ஏன்னா இது முட்டிடும் அப்படின்ட்டு. இந்த அண்ணனுக்கு மட்டும்தான் அது வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் ஆடெல்லாம் கூட பாருங்களேன் அது ஓடி வரதை பார்த்து எல்லாம் உட்டடிச்சு உள்ள ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கட்டிட்டாங்க. தென் வந்து இங்க பாத்தீங்கன்னா இன்னொன்று ரெயின் டான்ஸ் கூட இருக்குங்க. பட் இந்த இது ரெயின் டான்ஸ் இது எல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மோஸ்ட்லி நீங்க ஃபேமிலியோட நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸோட அது மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடமா இது இருக்கும். ஏன்னா நம்ம சிட்டி லைஃப்லேயே இருந்துட்டு
இது மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃபார்மில் வந்து வெளியில் ஃபேமிலியோட நம்மளும் டைம் பண்ணுறப்போ நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த ஜீப் இருந்தது, பட் இது பெரியவங்களுக்கு தான் ரைடு அப்படின்ட்டாங்க, கிட்ஸுக்கு கிடையாது. அதனால் சிக்கு வந்து ஜஸ்ட் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இறங்கிட்டாரு. இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெயின் டான்ஸ் அந்த இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான், சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் மட்டும்தான், அதுவும் ஜஸ்ட் 15 minutes ஆஃப்டர்நூனில் மட்டும் 2-3 டைம்ஸ் போடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ வீக்கெண்ட்ஸில் போனால் இதில் நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது. இது வந்து ரொம்ப குட்டி காம்பாக்டான ஸ்விம்மிங் பூல் தான், கிட்ஸ் வேணால் என்ஜாய் பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் அலௌடு. பட் நாங்கள் வந்து வீக் டேஸில் போனதுனால அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல. பட் நோ ப்ராப்ளம், நாங்கள் வீக் டேஸில் போனதுனால தான் எங்களால் இந்த அனிமல்ஸ் எல்லாம் இவ்வளோ ஃப்ரீயாக நல்லா அது பக்கத்தில் போய் பார்க்க முடிஞ்சது. அதுவே எங்களுக்கு வந்து பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து வீக்கெண்டில் வந்து இதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஷியாராக நான் வந்து சிக்குவை கூப்பிட்டுட்டு ஒரு வீக்கெண்ட் சம்மர் வெக்கேஷனில் அது மாதிரி வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோம். பிகாஸ் எங்களுக்கு அவ்வளோ வந்து இந்த இடம் பிடிச்சி போச்சு, நல்லா ப்ளசண்ட்டாகவும் இருந்தது, சூப்பராக இருந்தது. அன்னை டே நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டேவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே மாடியிலே, ஆஃபீஸ் ரூம் மாடியிலே ரெண்டு ரூம்ஸ் இருக்குது. இது வந்து வில்லா மாதிரி தான், ஒரே ஃபேமிலிக்கு தான் ரெண்டும் விடுவாங்க அப்படின்னாங்க. அப்படி வேணும் சிங்கிளாக வேணும்னா கூட எடுத்துக்கலாம், பட் ரேட்டு தான் கொஞ்சம் ஹையாக சொன்னாங்க கம்பேரிட்டிவ்லி ரூமை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு தோணுது பர்சனலாக. பட் இங்கே வந்து ரூம்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக இருந்தது, பாத்ரூம்ஸும் வந்து ரொம்ப க்ளீனாக நல்லாவே இருந்தது, நல்லா ஸ்பேஷியஸாக வெளியில் டைனிங் ஏரியா அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் அதெல்லாம் போட்டு செட்டப்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே கிடையாது, நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா அங்கே பே பண்ணிங்கன்னா அவங்க வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் தருவாங்க. ஒன்லி ஃபார் ரூம்ஸ் வந்து இங்கே நீங்கள் பே பண்ணி இருந்துக்கலாம், 24 hours வந்து சார்ஜபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது, பட் ரேட்டு தான் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லை. ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுன ஒரு விஷயம். ஸோ ஃபைனலாக நாங்கள் இங்கேயும் இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு சிக்கு கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் விளாண்டுட்டு கொஞ்சம் வந்து இவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுக்காதால் அம்மா என்ன ஃபோட்டோ எடுங்க அப்படி எடுங்க இப்படி எடுங்கன்னு கொஞ்சம் அலும்பு பண்ணிட்டு இருந்தாரு. சரி அவன் ஆசையை ஏன் கெடுப்பானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவனுக்கும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எல்லாமே கிளம்பிட்டோம். ஸோ இந்த த்ரூ அவுட் வீடியோ நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் திருச்சி பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு நினச்சா கூட சத்திரம்லேருந்து 87B ஒரு பஸ் போகுது, டெய்லி மார்னிங் 9:00 அங்கே கிளம்புதுன்னாங்க. அதில் போயிட்டீங்கன்னா ஈவினிங் 4:00 திரும்பி நீங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் திருச்சிக்கு வரத்துக்கும் பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து இறக்கிவிடும். அப்படி இல்லைன்னா சின்னப்பனையூர் அப்படிங்கிற பஸ் பிடிச்சிங்கன்னா அதை அடிக்கடி சத்திரம்லேருந்து இங்கே வருது. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 minutes நீங்கள் இங்கே வந்துடலாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் பஸ்ஸில் வரவங்களுக்கு இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம 2-wheelersலையோ இல்லை 4-wheelerலையோ நம்ம வந்து இங்கே வரலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களை, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.